அப்படி போற காலத்துல எப்படி போறாங்க, ஜகாம சனகை தத்ர எத்ராஸ்தம் யமலார்ஜுனவு அப்படின்னா மெதுவா போற சனகைங்கிறார், ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்காராம். ஏன்னு கேட்டோம்னா ஆறாவது திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம் இருக்கிற காலத்துல எப்போது மனுஷனுக்கு வேகம் வராது, பயத்தினால வேகம் வரல, அதனால திரும்பி திரும்பி பார்த்துட்டு மெதுவாக போறார். போற காலத்துல இப்படி பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா, நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது கண்ணனுக்கே. தான் போட்டு இந்த வேகம் போட்டு இவர் போறத பார்த்தா தனக்கே இப்படி எல்லாம் நம்ம பண்றவன் தானே சிரிக்கிறார். ஸ்மித புல்லாத புல்லாதர வல்லவம் ஸ்மராமிங்கிறார், ஸ்தித புல்லாதர பல்லவம், இந்த பல்லவம் சாதிக்கிறார். பல்லவம்னா இளம் தளிர்கள், அவங்க செடி வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், தளிர் விட்டா ரெண்டும் சேர்ந்து இருக்கும் தெரிஞ்சா. சூரியன் ஆகி கொஞ்சம் நாய் ஆச்சுனாக்கே அப்புறம் மெதுவா அப்படி விரியும் இந்த தளிர்கள் எல்லாம். அதுபோல எம்பெருமானுடைய உலகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு, சிரிக்க ஆரம்பிக்க மெதுவா ரெண்டும் பிரியறது. ஆக இளந்தழிவுகள் ரெண்டு பிரிஞ்சால் அது எவ்வளவு அழகா இருக்குமோ, அந்த இளந்தழிவுகளுடைய அழகை நம்மால சொல்லவே முடியாது, அது செடி வளர்க்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அழகு தெரியும். அந்த அழகு போல இது இவருடைய அகரம் எப்படி இருக்குன்னா அதர பல்லவம்னு சாதிக்கிற சுவாமி தேசியம். அந்த இதுல இப்போ உதடு பிரியறது மந்தஹாசம், சிரிக்கிறார் சுவாமி. எதுக்காக சிரிக்கிறார், சிரித்துட்டே எதுக்காக போறார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்னும் இந்த அவதாரத்துல என்ன, நான் நம்முடைய என்ன ராமா அவதாரத்துல சௌசீல்யத்தை எம்பெருமான் காட்டல. சௌசீல்யம்னா என்னன்னு கேட்டோம்னா மகதோ மந்தை சக நேரந்திரேன சம்சிலேஷா சௌசீல்யம் அப்படிங்கிறார். மிக பெரியவாளா இருக்கிறவ தாழ்ந்தவனோட நெருங்கி பழகுவதற்கு இதுக்கு சௌசீல்யம் பேரும். ராமன் பயனான்னா பழகினான், குகனோட பழகினான், குரங்குகளோட பழகினான், ராட்சசோட பழகினான், இத்தனை பேரையும் பழகினான். பழகினாலும் கூட அந்த சக்கரவர்த்தி திருமகன்கிற ஒரு ஆணவங்களுக்கு அது போகல. ஏன்னு கேட்டா என் முகத்துல பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன்கிற ஒரு காம்பீரியம் தெரியுது. இவன் நெருங்கினாலும் கூட அவன் நெருங்க தயாரா இல்ல, பயந்து ஒதுங்கி நின்று தான் பேசுறா. அத்தனை பேரும் குரங்குகள் ஆகட்டும் குகன் ஆகட்டும் கைப்பற்றி அப்படி பேசுறானே இல்லைய, இவன் நெருங்கினாலும் கூட ஆத்மசமசகாங்கிறார் வால்மீகி, எனக்கு சமமான சகா அப்படிங்கிறார். அப்படி இருந்தும் கூட இவர் நெருங்கினாலும் அவ நெருங்கல. ஏன்னு கேட்டோம்னா அங்க சக்கரவர்த்தி திருமகன் ஒரு பெருமை இருக்க அந்த காம்பீரியம் முகத்துல தெரியறது. அத சௌசல்யத்தை காட்ட முடியல சரியா ராமாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல காட்ட ஆரம்பிச்சார். அப்படி காட்ட ஆரம்பிச்ச சௌசல்யத்துடைய பராகாட்ட என்ன புறத்தி அதை கட்டி அழிக்க முடியாத அளவுக்கு இருந்தார். இதை விட சௌசல்யம் என்ன போன எம்பெருமானுக்கு. ஆக அந்த சௌசல்யத்தை அங்க காட்டல, இப்ப காட்டினோம் அப்படின்னு நினைச்சான் நான் கண்ணம். அவனுக்கு சிரிப்பு வந்துடுத்து, ஸ்மிதபல் புல்லாதர வல்லவம் அப்படின்னார் சுவாமி தேசியம். அப்புறம் இன்னொரு காரணமும் சொல்லலாம். நாம சின்ன உரல்ல கட்டினா இவன் இழுத்துட்டு போடுவான் எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு இழுத்து பிடிச்சுட்டு பெரிய உரல்ல கட்டினா யசோத. நம்முடைய பலம் எத்தகையது, நாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம இப்படி வசட்டுத்தனமாக காரியம் பண்ணாலே அப்படின்னு நினைச்சானா அவனுக்கு சிரிப்பு வந்துடும் தெரிஞ்சா. ஸ்மித புல்லாதர வல்லவம் ஸ்மராமி. அப்புறம் இன்னொன்னு இப்ப பண்ண வேண்டிய காரியம் என்ன இவனுக்கு அப்படின்னு கேட்டவனா, ரெண்டு அர்ஜுன மரங்கள் இருக்க அதை கீழே தளரணும். மரத்தை கீழே தளம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, கோடாலி எடுத்துட்டு போகணும், அருவா எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் இருந்தா தான் மரத்தை வெட்டி கீழே தள்ள முடியும். ஆக அதெல்லாம் இப்ப தேடணும் கண்ணம், அதெல்லாம் தேடாம புதுசா ஒரு ஆயுதத்தை கொடுத்தா நம்ம அம்மா நமக்கு தெரிஞ்சா. அருவா எங்க இருக்கு ஆத்துல, கோடாலி எங்க இருக்கு, தேடிட்டு எனக்கு போக வேண்டிய வேலை வைக்காம சின்ன மரத்துல கட்டினா ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனா அது தாண்டி ஓடி போனோம் மரத்தை கீழே தள்ளாது. பெரிய உரல்ல கட்டினாதான், பெரிய உரல்ல கட்டினா பெரிய ஆயுதமா போச்சு இருக்கு. ஏன்னா அந்த பெரிய உரல் மரத்துல விடுதல விழுத்தா வெளியில அரண்ட பக்கம் வராது, அதனால தம் கட்டி ஒரு வீப்பு விழுத்தோடனே ரெண்டு மரமும் சாஞ்சுது. ஆக சுலபமாக நமக்கு ஆயுதங்களை தேடாமலே நமக்கு ஒரு ஆயுதத்தை யசோதா கொடுத்தாளே நம்ம அம்மா என்ன அப்படிங்கறத நினைச்சிருந்தானா அவருக்கு சிரிப்பு வந்துருத்தான். ஸ்மித புல்லாதர வல்லவம் ஸ்மராணி அப்படின்னு இன்னொரு காரணம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, நனக்னோ ஜலமாபிஷேகத்தை என்று சொல்லி
Munda katanya wasta melalui jalan tulen yang akan berada di sastra. Tengja, anda nisah wajibnya miri awal jalan kira mana, agaknya sabu undai. Negeri punya awal sabu rumah jalan bandar kalau tulen awal di ceritera tekanan nenek ram. Tengja, saya dengar, enna, negara naik seperti itu, ur mari sih, ini kira negara awal boleh pergi. Saya dengar, ipuli boleh ur sabu tulen ini kau jenis kerja. Apulian yang macam mana orang itu manusia sendiri pun turut tahu. Jadi, semasa bulan darah balam, apuli, anda hebat orang gula, siri cinde, emberman karnam kita ke pohon. Itu itu naira pohon, pohon apa nama? Adi nado lor orang yang orang mana mati itu, orang ini pun utara itu barang kerewan itu. Vitapi tenira saya kayu asyiti, vitapi, adi nado marah sahaja nama orang tidak. Biengra, bermat dulu mami selalu. Vita biengra, nalla kalai 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 boleh anna walang diri ke beriya mara, terusnya, beriya kalai kalai kena beriya mara mata nari kono. Apa yang ada perta mara tu ke mara mara itu dah nelaye, maikie, orang lelai baru ni ekshar lelah, kubiar mudi putar lelah, boleh mudi aha, pernah mana, bermat vita biitte nira asagam nara. Vita biitte nira asagam selalu puti selalu cah, yar ke abdi neta, anda nalla boleh orang mani kiri mani selalu lama liya, abdi sahi kele swami. Pernah kubiar aku terus selalu, apalih guru mah selalu amal, kita pilih ni rasa kem kayos itu apinai. Ya mana, terusnya, anda bayar bahaya orang seperti itu dia jadi ke dulu lepas bolu, kayos itu ntar. Ya mana, bahawa dah bazar petawa dah bayar itu berong, liat, hari berita bazar petawa, bahawa dah bazar petawa ni pernah nama selalu ane, apalih ke dulu lepas pun bolu bolu ke swam dia jadi ke kita pilih ni rasa kem Kayu si, ya dua orang itu bahasa kan, terusnya, orang orang dia, marang kita ni lah, macam mana kan, nam, abdin pernah cullah, awam saya cara, soal Malaysia. Ibaran mana bandar, naru sahabat tu malah, marah macam itu mudian ada, ekshar hilah, marah mudian, ekshar lah, dewa lah, aikira. Apa yang berita, kan, nam, purasta, ayam, bodu, yang ni kiri, yang tu perhati jinu orang soal Malaysia, aje, lalatnya ni ikhwan tu, ah. Iwal allah kerajaan cerai emberman, apair tu bahawa dah wajar lepatu iwal allah kerajaan cerai, apair tu emberman yang nak kerajaan cuci, orang ni lele allah yang nak kahwin bahum, yang nak kata berada yang nak ke, ini ini kerajaan swabi desa, apair lepatu yang ada di mana, kita bintu ni rasa kenka yos cide, bipololu kala karisakam kumaram abdinna, jadi ada, cina kuar dekat jila kumaram lah, terusnya. Umur asyik mana lilir allah, kari allah, panna orang kan? Apuli balia orang selesai perde kari allah, empur manu panna. Abdiing itu kata tu kah? Vipulolu galah garisakam kumaram abdiin. Apair perta empur mana? Sosial itu kata tu kah? Iwan awaderi cahne. Sosial itu kata mana? Sahaja parabrahman, ur manusia bangsa aduwe parado sosial itu kata tu ke? Aduh, matra melalui. Lalu apa dia untuk kita? Manusia na peran itu matra melalui amal. Sosial itu danna khatam abdiing kerjakan. Yang mana pernah dikah? Orang lain orang khati pernah nama ni untuk raih cik itu boi. Enak. Tiada yang. Aduh, illah amal eh, orang sosial itu khati kerjakan. Apa dia orang lain orang khati pernah? Apa orang khati tak pernah? Dari mana kari tu bangga berada? Nadingi bayar orang mari, terimi bawa itu bayar itu buat. Tengja. Aha, terusnya sosial dia perak, stand keluar. Nah, mal perih adal, mal alpon orang orang kuda deringgi payah kuda urut tanamnya ikhkan. Anja tanamnya, ya boleh lagi mana kacau mudi mana, abeir papri kacau na ya bermana, nama yang mana boleh mudi om, wahyala, itu ide studi ke tam mudi om. Abdin swami desiam, anja kena na sotram mandi, apa, abeir bawat, anira, anibirda, barangam purasta. Modal leh itu berada jin tu kan? Yang ini peristiwa semua orang ni leh leh lah, yang ini kat depan, yang itu sama je isin berada itu ahat teri hal. Alah, kat depan. Negatif ni sama yang ini tiap, negamantehi, aduna bimrigyamanam, yamalar juna drista balakehlim, yamuna sahcikya, yuwanam yuwanam, balakim sedil, kita udah slogan. Negamantehi adunabi mrigyamanam. Karena ni perbetawan, abdin katamana,
வேதங்களே தேடி கண்டுபிடிக்க முடியாம திணறது. ஏதோ வாஜோ நிவர்த்தந்தே என்று சொல்லி என்ன பேசினாலும் அவனுடைய கல்யாண குணங்களை பேச முடியல, எங்க இருக்கான்னு தேட முடியாமல் திணறது. வேதத்துல பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டு காண்டம். பூர்வ காண்டத்தை கர்மகாண்டம் என்பார். அது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனா, பகவத் ஆராதனமான கர்மாக்களெல்லாம் சொல்றது. அதுலேருந்து ஆராத்தியமான தேவதே எம்பெருமான் அப்படிங்கறதான் குறிப்பிடுறது. எவ்வளிய பகவானை பத்தி பரபிரம்மத்தை பத்தி அதிகமாக அது பேசல. அடுத்தது பிரம்மகாண்டம், இதே உபனிஷத்துக்கள்னு சொல்லுவா எல்லாரும். இதுக்கு பிரம்மத்தை சொல்லுவதுதான் இதற்கு காரியம். இருந்தாலும் அவைகளும் நாராயணனை தேடித்தான் பார்த்துட்டு இருக்க வழிய இன்னும் முழுக்க நாராயணனுடைய பத்தி அவளாலும் சொல்ல முடியாமல் தணறதுங்கிறார். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்பதனால அவளே தணர்ற காலத்துல நம்முடவால் நம்மளாமெல்லாம் வர எம்பெருமான பார்க்கணும் அப்படின்னு சொன்னமான எப்படி பார்க்க முடியும்? காவோ கந்தேன வசந்தின்னு சொல்லுவார். மாடுகள் என்ன பண்ணும், வாசனையிலேருந்து விஷயத்தெல்லாம் அண்ணா தெரிஞ்சுக்கும். ராஜாக்கள்லாம் ஒற்றர்கள் சாரர்கள் மூலமாக நாட்டு நடப்புகளை அங்கங்க இருப்பதெல்லாம் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பிராமணர்கள் எல்லாம் சாஸ்திர சட்சுஷ்கால்னு பேரு, சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுப்பார். சாஸ்திரம்னா வேதாச்சாஸ்திரம் பரநாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம் என்று வியாசர் கையை தூக்கி சத்தியம் பண்ணார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று. அதனால சாஸ்திரம் என்றால் வேதம் தான். வேதத்தை கொண்டுதான் நான் பரபிரம்மத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்குற காலத்தில் நம்முடைய கண்கள் எம்பெருமான பார்க்காது. வேதமே தளர்ற காலத்தில் நாம் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் சுவாமி தேசிகன் வேதங்களையே தனது கண்களாக கொண்டு தான் பார்க்கிறார். பார்க்கிறேன்னு இப்போ பிரதிஜை பண்ணிவிட்டார். இப்போ எப்படி கீழே நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம் எம்பெருமான எப்படி பார்க்கறேன் அப்படின்னு கேட்டா, நிகடேஷு கிட்டக்க பார்க்கறேன். நிகடேஷுன்னு பகுஜனமா சொன்னார். இப்படி பார்த்தா இங்க பார்க்கறேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கேயும் பார்க்கறேன், பின்பக்கம் திரும்பினா அங்கேயும் பார்க்கறேன். நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம். பெருமாள் கொஞ்ச நாள் சேவை சாதிச்சுட்டு மறைஞ்சுடுறாரோ அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்படி இல்லை. நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம்னா சதா பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல எம்பெருமானை பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டு, ஆவிர்பவது அனிபிரதாபரணம் புரஸ்தார் ஆவிரஸ்து இப்படி மின் ஸ்லோகங்களில் எனக்கு உன்னுடைய ஆவிர்வாவம் வேணும், நான் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சார். கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டார். கடைசியில் இப்போ பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். எப்படி சேவை சாதிச்சார்? வேதங்களாலேயே தேடி பார்க்கக்கூடியதான அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம். ஆக என்னுடைய நாலு பக்கங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் எம்பெருமான் எனக்கு சேவை சாதிக்கிறான், அதனால அவனை நான் பார்க்கறேன் அப்படின்னு சாதிச்சான். இந்த எம்பெருமானை பார்க்கறதுனாக்க எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கான். இவன் பிருந்தாவன சரணம் இல்லையோ, வந்தே பிருந்தாவன சரணம் முதல்ல ஆரம்பிக்கச்சே சாதிச்சான். காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கான், வேதத்திலையும் காட்டில் தெரிஞ்சுட்டு இருக்கான். வேதத்தில் ஆரண்யகம்னு ஒரு பகுதி, அந்த ஆரண்யகங்கிற பகுதியில் கண்ணனை பற்றி பேசுறது. அதனால ஆரண்யத்தில் பேசப்படுறதுனால அங்கே ஆரண்யகத்தில் இருந்துட்டு இருக்கான் எம்பெருமான். ஆக ஆரண்யகம்னா காடுன்னு அர்த்தம். இங்கேயும் பிருந்தாவன சரணம்னு சொல்லிச்சுட்டார், அதனால இங்கேயும் காட்டில் சுத்தின் இருக்கான். ஆக அப்படி எம்பெருமானுக்கு காட்டிலேயே தங்கிட்டையே சுத்தின் இருந்தாலும் கூட அந்த ஆரண்யகங்களால் பார்க்க முடியல. ஆனால் அதே காட்டில் சுவாமி தேசிகன் கண்ணனை சேவிக்கிறார். அது பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டா, அரண்யகத்துல தான் பேசப்படுறான் அவன். இருந்தாலும் வேதத்தால வாச்சோ நிவர்த்தந்தே என்னால பேச முடியலையேன்னு தடர்றது. ஏன்னு கேட்டோம்னா, ஒருத்தன் வெளியூருக்கு போனான், அவன் ஆட்டுக்குட்டியை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டான், வரிசையா வந்தான். வழியில வரைச்சே ஒரு ராமாயண கதை நடந்துட்டு இருந்தது, அதை முழுக்கலும் கேட்டான். அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போட்டு எங்கேயோ ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டேன், காணுமே காணுமே காணுமேன்னான். அப்புறம் எதிர்க்க ஒருத்தன் வந்தான், உன் தலைமையில இருக்கு அப்படின்னு காட்டினான். புரிஞ்சா? அதை மாதிரி
தங்கிட்டே இருக்கிற ஆட்டுக்குட்டியை அவனால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போனா அண்ணன் செவ்வி செயின் நகைகள்லாம் போட்டு போனா ஆத்துக்கு வந்தா தேடுறான் அந்த நகையை, காணுமே. அப்புறம் குழந்தை பார்த்துட்டு ஏதோ அம்மா கழுத்துல போட்டுருக்கே நீ அப்படின்னு சொன்ன ஒருபாடு தெரியும். ஆக தங்கிட்ட இருக்கிறதையே அறிய முடியல நம்மால. அதே மாதிரி வேதமும் தங்கிட்ட இருக்கிற பரபிரம்மத்தையே அறிய முடியல. ஆனா சுவாமி தேசிகனும் அதே வேதத்தை கொண்டே நிகடேஷி நிசாமயாமி நித்யம் நான் நால்வரமும் எம்பெருமான அண்ணா சேவரிச்சுருக்கேன். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அவன் என்ன செய்ய கேட்டிருந்தார் சுவாமி, கிழேந்து உன்னுடைய லீலை பால்ய லீலைகள் எல்லாவற்றையும் எனக்கு கேட்கணும், நவநீத நாட்டியத்தை பார்க்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டார். இப்படியாக ஒவ்வொன்றாக ஆசைப்பட்டு ஒவ்வொன்றாக இப்ப சேவை சாதிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப என்ன சேவை சாதிக்கிறார் பெருமாள்? யமள அர்ஜுன திருஷ்ட பால கேளியும் உரல்ல கட்டுண்ட குழந்தை அம்மாவெல்லாம் உள்ள காரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற காலத்துல வாசல்ல ரெண்டு மரம், அர்ஜுன விருட்சம்னு பேரு, இந்த கதை கீழே வந்திருக்கு. அந்த அர்ஜுன விருட்சம் சாபத்தினால ரெண்டு மரமாக நந்தகோகுலத்தில் இந்த இடத்துல முளைச்சிருக்கு. இங்கே கண்ணனுடைய அனுகிரகத்தால் சாப விமோசனம் நாரதம் அறிய சொல்லியிருக்கார். அதனால இந்த இடத்துல அது முளைச்சிருக்கு. அந்த மரத்தை பார்த்தது குழந்தை, பார்த்த உடனே அதை கொஞ்சம் அது ஞாபகம் வந்துடுத்தவருக்கு அதனுடைய சாப விமோசனம் பண்ணணுமோ இல்லையோ. அதனால இழுத்துக்கிண்டு மெதுவாக உர இழுத்துக்கிண்டு மெதுவாக அந்த அர்ஜுன விருட்சம் இருக்கே அந்த இடத்துக்கு வந்து அதன் குறுக்க போய் என்ன பிடிச்சி இழுத்தார், மரத்தை சாத்தினார். மரம் ரெண்டு கீழே விழுந்தது. அவள் உடனே பெருமாளை சேவிச்சுட்டு மோட்சத்துக்கு போயிட்டான். யமள அர்ஜுன திருஷ்ட பால கேளியம் இங்கே என்னன்னு கேட்டால், நான் முதல்ல கேட்டேன் பெருமாள் சேவை சாதிக்கல எனக்கு, இப்போதான் சேவை சாதிக்கிறார். இந்த மரங்கள் ரெண்டும் இருக்கேன், இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணனுடைய லீலைகளெல்லாம் ஆற்றுக்குள்ளே வெளியில் இங்கே பக்கத்தில் நடக்கிற லீலைகள்லாம் தன்னால் கண்ணால் பார்த்துட்டே இருக்கு. தெரிஞ்சா உரலில் கட்டுண்டு திண்டாடி திணறினது, அப்பப்போ கோபிமார்கள்லாம் வந்து புகார் சொல்கிறது, இது மாதிரி சொல்கிறது, கண் மண் எடுத்து சாப்பிட்றது, அதை புகார் சொல்கிறது, வாயை திறந்து காட்டி உலகத்தெல்லாம் காட்டுறது, இப்படியான லீலைகளெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் அந்த நலகோபுரன் மணிகிரீவன் என்பவர்கள் சாபத்தினாலே இங்கே மரமாக வந்தபோது அவர்களுக்கு பூர்வ சம்ஸ்காரம் போகாமல் அந்த ஞானம் இருந்தபடியினால கண்ணனை சேவிக்கக்கூடிய பெரும்பாக்கியமானது அவர்களுக்கு கிடைச்சது. யமுளார்ஜுன திருஷ்ட பால கேளியம் அப்படின்னா அதே மாதிரி இன்னும் பல லீலைகளெல்லாம் பார்க்கிறார். எதிரிச்சையோ க்ஷிப்த பதே குமாரே சைலோபலட்சியே சகடே நிரஸ்தே சரோஜகர் போப சௌகுமாரியம் பஸ்பரிஷ தத்பாத தலம் யசோதா இதையெல்லாம் பார்க்கிறார். எதிர்ச்சையோ க்ஷிப்த பதே குமாரே, குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வண்டி கிண்டி இதெல்லாம் தொட்டுக்கு மேலே அவசர கட்டுற வழக்கம். அந்த சாக்கில் அந்த வேஷம் போட்டுட்டு சகடாசனம் மெதுவாக வந்து பெரு ரூபத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய சக்கரத்தை கண்ணனுடைய கழுத்தில் பதிச்சு தீர்த்து கட்டிவிடலான்னு எண்ணத்தோடு வந்தான். அந்த சமயத்தில் அப்படி பரண்டுக்கிறாப்புல காலை உதைக்கும் குழந்தைகள்லாம் தொட்டில் படுத்துட்டு இருந்தாக்க. அது மாதிரி எதிர்ச்சையோ சித்த பதே குமாரே எதிர்பாராமல் காலை அப்படி தூக்கித்து தூக்கினோன்னு அந்த வண்டி கிட்டக்க வந்தது வண்டியை அசுரணும். உடனே இந்த கால் போட்டவுடனே தூக்கி போய் தொப்புன்னு விழுந்தான், பிராணனை விட்டான். ஆக அப்படி விழுந்த உடனே யசோதா தேவி ஓடி வந்தாள். ஐயோ பாவம், அவள் இப்போ பயங்கரமாக ஒன்று வந்ததுன்னு அது கூட பயப்படலை. இந்த வண்டியை உதச்சே குழந்தையினுடைய திருவடி எப்படி இருக்குமோ, கால் எப்படி இருக்குமோன்னு கடனுடைய திருவடியை பார்த்தான். எப்படி இருக்கு? சரோஜ கர்ப்போக மசௌபாரியம் அப்படின்னார். தாமரை மலர் மறந்த உடனே உள்ளே பார்த்தா எப்படி அழகாக இருக்கும், சிவப்பும் வெண்மையும் கலந்து அதில் மஞ்சளும் கலந்து அதில் உள்ள எப்படி அழகாக இருக்குமோ அதை மாதிரி இருக்கு. தொட்டால் எப்படி சுகுமாரமாக இருக்குமோ அவ்வளோ சுகுமாரமான திருவடி. அதை தத்பாத பஸ்பரிஷ தத்பாத தலம் யசோதா மெதுவாக தடை விட்டு பிடிச்சி விட்டு எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த யமளார்ஜுன திருஷ்ட பால கேளியம் என்ன இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த ரெண்டு விஷயங்களாக இருக்கிறவா இவாழலாம். கஞ்சந்தன்னால் புணர்த்தப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சியன் மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடுமென்று அஞ்சினேன்கான் அமரர்ஹோவே ஆயர் கூட்டத்தளவென்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலைவுனாயே. யசோத
பால் கொடுக்குறா குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது. ஐயோ பாவம், அவன் ஏதோ கம்சன் ஏவ, அதனால வண்டி வந்து உன்னை ஏதோ பண்ணிவிடுன்னு வந்தது, நல்ல வேலையா நான் பொழைச்சேன் தெரிஞ்சா. ஐயோ பா அப்படின்னு காலை தடவி கொடுத்துக்கிட்டு, அப்பா குழந்தை அதையே நினைக்காத நீ பால் சாப்பிடு அப்படின்னு கெஞ்சரா குழந்தைய. அப்படி யமள அர்ஜுன திருஷ்ட பால கேளியும். இன்னும் சகடாசுர பஞ்சனம் அதே மாதிரி, அப்பப்போ தான் தவழ்ந்து வாசலில் ஓடுறது வர்றது, அங்கே இருக்கக்கூடிய புழுதியில் விளையாடுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் கவனிச்சுருக்கு இந்த ரெண்டு மரங்களும். அதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சுவாமி தேசியன் நினைக்கிறார். நமக்கு இத்தனை நாள் கழிச்சானே இப்போ சேவை சாதிச்சிருக்கார். கிருஷ்ணஸ்து கிரிஹ்ய கிருத்தியேஷு யக்ராயாம் மாதரி பிரபுகும் அத்ராட்சி அர்ஜுனவு பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌ. ஆக இவள் வேலைக்கு என்னென்ன போயிட்டு இருக்கிற காலத்தில் மெதுவாக யமளார்ஜுனங்கிற சொல்லக்கூடியதான அந்த ரெட்ட மரத்தை கீழே சாய்ச்சார் அப்படின்னார். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? இங்கே கண்ணனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறார் சுவாமி தேசிகம். யமளார்ஜுன திருஷ்ட பாலகேளின்னு சொன்னார். அர்ஜுனன் சொன்னாக்க அந்த பாண்டவால் இருக்க முடியாத அர்ஜுனன் மதுரம், அதற்காக யமளார்ஜுனன் போட்டார். வெறுமை யமளான்னு போட்டாள்னாக்க நகுல சகாதேவாள் சொல்லப்பட்டதாக ஆவா, அதனால் நகுல சகாதேவளையும் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அர்ஜுனனையும் சொல்லக்கூடாது. ஆனால் அவளையும் மகாபாரத கதையும் ஞாபகப்படுத்தணும். அந்த திருவள்ளத்தில் யமளா அர்ஜுன திருஷ்ட பால கேளியும் அப்படின்னு சேர்த்தார். அப்படி அவ பார்க்குற காலத்தில் யமளார்ஜுனன் ரெட்டையர்களை சொன்னது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவ கண்ணனுடைய லீலையை கிட்டக இருந்து நல்லா அனுபவிக்கிறான். ஏகா சுவாது நபுஞ்சீதா என்பது நியாயம். நல்ல வஸ்துக்களை ஒத்தராச அனுபவிக்கப்படாது, அப்படி அனுபவிச்சாலும் அது பெரிய அனுபவமாகவும் ஆகாது. ரெண்டு பேர் சேர்ந்து அனுபவிச்சாதான் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்து சொல்லிட்டு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆகினால் அவ எதிர்ச்சியா சாபத்தினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இந்த இடத்துல முளைச்சாலாம். அதில் பரஸ்பரம் ஒத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிண்டு இந்த யம ரெட்டைகளாக இருக்க முடியாத இந்த அர்ஜுனங்கள் புருஷங்கள் கண்ணனை பார்த்து சேவிச்சுட்டு சந்தோஷப்படுறது. யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால், ராசக்கிரடையெல்லாம் சேவை சாதிக்கிறார் இப்போ தேசுவாமி தேசியனுக்கு கண்ணன். அதை மனசில் வச்சுட்டு யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், அவனுடைய யௌவன பருவம் முழுக்கும் யமுனா சாட்சிகம். யமுனா யௌவன பருவத்தில் என்னென்ன காரியங்களை செய்தான் லீலைகளை புரிந்தானோ அவைகள் எல்லாம் யமுனக்கரையில் தான் நடந்திருக்கு. அதை யார் பார்த்தானா புறத்த யார் யாரும் பார்க்கல, பின்ன யார் பார்த்தா யமுனா தேவி தான் பார்த்தா தெரிஞ்சா. கண்ணன் என்ன பண்ணுறான், வாலிப பருவத்தில் ராசை கிரீடை விளையாடுறான், அதே மாதிரி காளிய நடனம் அது நடந்தது, இவைகளெல்லாம் பார்க்கிறார். யமுனா முழுக்க முழுக்க பார்த்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறார் சுவாமி. ஆனா கோபிகளுக்கு யாருக்கும் இந்த ராசக்கிரீடையை முழுக்க சேவிக்கலையாம் பார்க்கலையாவா. ராசக்கிரீடை யாரோட நடக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா கோபிகளோட தான். ஆக பல்லாயிரக்கணக்கான, அதாவது 500,000 குடிமக்கள்னு சொல்றாவா, அத்தனை பேருமே வந்துவிட்டா எல்லாரோடய ராசக்கிரீடை நடக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அத்தனை பேரோட ராசக்கிரீடை காலத்தில் இந்த கோபிகள் பார்க்கலன்னா ஆச்சரியமாக இருக்கும் கேட்கறவளுக்கு. ஆனால் கோபிகள் பார்க்கல, ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு கோபிகளும் கண்ணனை தான் பார்த்துட்டு இருக்காள் வழிய, அடுத்த கோபியோடு அவன் என்ன பண்ணுறான் என்ன விளையாடுறாங்கிறது தெரியாது இவளுக்கு தெரிஞ்சதோ. ஆனால் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனா, எல்லா கோபிகளோடும் சேர்ந்து விளையாடுறான் இவன். எப்படி அங்கனாமங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவன் சாந்தரே நாங்கனாக இத்தமா கல்பிதே மண்டலே மஜ்ஜகா சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனஹா. எம்பெருமான் என்ன பண்றான், ராசக்கிரீட அழகா விளையாடுறான். எப்படி தன்னுடைய ஒரு ஒரு கோபியினுடைய இடது கைய தனது வலது கையால பிடிச்சுக்கிறான், அவளுடைய வலது கைய தனது இடது கையால பிடிச்சுக்கிறான். இப்படி பிடிச்சின்னு ஒரு பெரிய மண்டலம் அப்படி வட்டமாக இருக்கா. இந்த குதிச்சு பாடுறதுக்காக செலவு விட்டால் ஒரு வளம் இல்லையோ,
ஆனா அவ கைய விட்டுட்டு குதிச்சு பாடுறா இவா, இவா கைய புடிச்சிட்டு அப்படி மண்டலமா இருக்கா. அது நடுவுல இருந்துட்டு கண்ணன் வேணுகாரம் பண்றான். ஆக ஒவ்வொரு கோபிகளுக்கும் கூட கண்ணன் இருக்கான், ரெண்டு கோபிகளுக்கு நடுவுல ஒரு கண்ணன். இதே மாதிரி இந்த கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் நடுவுல மண்டலத்துல ஒரு கண்ணன், அவன் வேணுகானம் பண்றான். இதை யமுனாதேவி அழகா சாவிக்கிறான். இந்த இதை யார் பார்த்தா அப்படின்னு கேட்டவனாக்க, யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், அது கொடுத்து வச்சது யமுனாதேவி. அவள் பார்க்கிறான் நன்னா அழகா, யமுனையில்தான் நடக்கிறது பக்கத்துல. இந்த ராஜ இந்த ரச ராசலீலையானது ஸ்தலத்திலேயும் நடக்கிறது, ஜலத்திலேயும் நடக்கிறது. அது காட்டுல தரைப்பகுதியிலையும் இதை மாதிரி விளையாடுறாவா. அப்புறம் அதே ராசலீல ஜலத்திலையும் இருந்து யமுனையிலையும் நடக்கிறது. கரையில இருக்கிறதையும் பார்க்கறது யமுனா, தன்னுடைய ஜலத்தில் நடக்கிறதையும் பார்க்கறது. ஆக பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறது. அப்படி பார்க்கிற காலத்துல அந்த கண்ணன் அத்தனை பேரோட எப்படி அவன் விளையாடினான் அப்படின்னு கேட்டார். அவன் சொல்றார், யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசம் மத்தியே துவயோர்த்வயோகோ பிரவிஷ்டேன கிரகீதானாம் கண்டே சுநிகடம் ஸ்திரியா அப்படிங்கிறார். யோகேஸ்வரேன அத்தனை பேரோட கையால உத்தர உத்தர பிடிச்சுக்கிட்டு தழுவி எல்லாம் விளையாடி எல்லாம் பண்றான். இவ்வளவு தூரம் இத்தனை பேரோட அவன் எப்படி இருக்கான்? அவன் யோகேஸ்வரன் காரணத்தை போட்டார் சுகாச்சாரியா. அவன் யோகேஸ்வரன் அப்படின்னா எத்தனை வான ரூபம் வேணா அவன் எடுப்பான், எத்தனை காரியம் வேணாலும் பண்ணுவான் ஒரே சமயத்துல. ஆக அப்படி இருந்து அவன் கண்ணன் அத்தனை பேரோட ராசலையே நடத்தினான். கண்ணன் யோகேஸ்வரன் ஆகினால் அவன் நம்ம மனசால் நினைக்க முடியாத அற்புதமான சக்தியை உடையவன். ஆயினான ஆயிரக்கணக்கான தேவர்களோட எல்லாரையும் விளையாடினான். இத யமுனாதேவி பார்த்தா, வேற ஒருத்தரும் பார்க்கலையா? சுகர் பார்த்தாரோ இல்லையா கதை எழுதினாரே அப்படின்னார். அவரும் பார்க்கல, காட்டுலதான் இருக்கார், ஆனா அவரும் பார்க்கல. ஆக கோபிகளும் பார்க்கல. கோபிகள் அவரவர் அந்த கோபிக்கு இந்த கோபிக்கு நடுவுல ஒரு கண்ணன், இதைத்தான் பார்த்துட்டு இருக்கா கண்ணனோட தெரிஞ்சா. அல்லது நடுவில் இருந்து வேணுகானம் பண்றான அந்த கண்ணனை பாக்குறாவா. ஆகையினால ஆயிரக்கணக்கான பேரோட எத்தனை கண்ணன் இருக்கான், இதெல்லாம் இவளுக்கு பாக்குறதுக்கு அவ கொடுத்து வைக்கல. ஏன்னா கண்ணனோட அனுபவிக்கிற காலத்துல கண் எப்படி வெளியில போகும்? போகாது. ஆகையினால அவள் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆக எப்பேற்பட்ட ராசக்கேடைய சாமி சாதிக்கிறார், யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் என்று. ஆக அந்த ராசக்கிரடியை இப்பொழுது அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகம். அப்படி ராசக்கிரீடை நடந்துட்டு இருக்கு. இந்த ராசக்கிரீடைய ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், நிறைய ஸ்லோகங்களா வர்ணிக்கிறார். அந்த வர்ணனை நமக்கு இப்ப பிரகிருதம் இல்லை, புரிஞ்சா? அது தனி உபன்யாசமா போகும் அது. ஆக இந்த ராசக்கிரீட காலத்துல இப்படியே இருக்குச்ச பெருமாள் என்ன பண்ணார், திடீர்னு மறைஞ்சு விட்டான். மறைஞ்ச உடனே எல்லா கோபிகளுக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு கண்ணன் இருந்ததுனால எல்லாருக்கும் வெறிச்சுன்னு போடுது. என்னடா இத்தனை இவ்வளவு சுகமா கட்டி பிடிச்சு அணைச்சு இப்படி எல்லாம் விளையாடின் இருந்த ஒரு கண்ணன் திடீர்னு எப்படி நம்ம விட்டு நழுவி போனான்? எங்க பார்த்தாலும் ஆயிரம் கண்ணன் இருந்தா ஒரு கண்ணம் கூட இல்லை, எல்லாம் கதர்றா. ஹே கோபாலக ஹே கிருபாஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாபாரீண ஹே மாதவா ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்ச மாம் ஹே கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. கண்ணா எங்க ஓடி போயிட்ட?